ஹலோ வீவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. ரொம்பவும் டேஸ்டியான தால் தடுக்காதாங்க செய்ய போகிறோம். அப்படின்னா தால் தாளிப்புங்க. இது வந்து நான் ரெண்டு விதமாக வந்து தாளித்ததால் நல்லாவே வந்து டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னே ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போகிற ரெசிபி உடனுக்குடன் மொபைல் வந்து சேரும். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு போய் பார்க்கலாம். நான் வந்து பாசி பருப்பு வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்திருந்தேங்க. இது ஒரு 1/4 மணி நேரத்துக்கு நல்லாவே வந்து ஊற வச்சுக்கிட்டேன். இதுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக மஞ்சள்தூள் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் இதில் வந்து கரியாண்டர் லீஃப் வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக வந்து நம்ம தண்ணி போட்டு இதுக்கு 2லேருந்து ஒரு 3 விசில் கொடுத்து நல்லாவே வந்து இதுக்கு வேக வச்சுக்கலாங்க. பாருங்க, நல்லாவே வந்து பருப்பு வெந்து வந்துடுச்சு. இது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக இதில் வந்து சுடுதண்ணி வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது நல்லாவே வந்து மசிச்சு நம்ம வந்து விட்டுடணும். தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் இருக்கும். இதில் வந்து நான் நெய் போட்டுக்கிட்டேன். இது கூட வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் வந்து போட்டுக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிட்டேன். ஒரு 10லேருந்து 12 பூண்டு பொல் இருக்கும். இதுக்கு நல்லா வந்து பொடியாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன். எண்ணெய் அளவே வந்து சூடாயிடுச்சு. 1 டீஸ்பூன் ஜீரகம் பொறிட்டோம். இப்போ இந்த பூண்டு பொல்லில் வந்து நம்ம ஒரு 1/4 பகுதி வச்சுட்டு மீதி வந்து இதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வந்து உங்களுக்கு வந்து வறுபடணும். ஒரு பெரிய வெங்காயத்துக்கு எடுத்து ரொம்ப பொடியாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன். இந்த வெங்காயமும் வந்து நல்லா வந்து வதங்கணும். நல்லா வந்து பொன்னுருளாக வரணும். இந்த மாதிரி தக்காளி வந்து ஒரு 3 இருக்கும் மீடியம் சைஸில் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு வந்து பொடியாக வந்து சாப் பண்ணிக்கிட்டேன். இது கூட வந்து நம்ம பவுடர் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். நான் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து எடுத்துருக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் இருக்கும் போட்டுக்கிட்டேன். காற்றுக்கிற மாதிரி வந்து சேர்த்துங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இது கூட வந்து கொஞ்சமாக வந்து உப்பும் வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கு நல்லா நம்ம வந்து வதக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து வதங்கி வரணும் தக்காளி. 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள். நல்லா வாசனையாக இருக்குங்க இந்த மாதிரி போடக்குள்ள. இது கூட வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர். கொஞ்சம் நேரத்துக்கு இது வந்து வதக்கலாம் பச்சை வாசனை பொறுத்த வரைக்கும். ஒரு 1/2 கைப்பிடி இருக்கும் பொடியாக நறுக்கி இதில் கரியாண்டர் லீஃப் சேர்த்துக்கிட்டேன். எவ்வளோ சேர்க்குறமோ நல்லா வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி நல்லாவே வந்து வதங்கி வரணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த பாசி பருப்புக்கு இதில் வந்து சேர்த்துக்கலாம் வேக வச்சது. இது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதால நான் தண்ணியை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ சேர்த்துங்க. கெட்டியாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கம்மியாகவே வந்து சேருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு இது வதக்கலாம். இப்போ இன்னொரு தாளிப்பு வந்து கொடுக்க போகிறேங்க. இந்த மாதிரி செய்யக்குள்ள நல்லாவே வந்து உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் இருக்கும். இதில் வந்து நான் நெய் போட்டுக்கிட்டேன். ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் பொறிட்டோம். நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, மீதி அந்த கார்லிக்கும் அதில் வந்து சேர்த்துக்கலாம். பொடியான இருக்குது. நல்லாவே வந்து உங்களுக்கு வந்து வதங்கி வரணும். கொஞ்சமாக வரமிளகாவும் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 3 இருக்கும் வரமிளகாவும் வந்து சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள், அடுப்புக்கு வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் இருக்கும். இதில் வந்து மிளகாத்தூளும் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவும் வந்து சேர்த்துக்கிட்டேன். இது வந்து ஆஃப் பண்ண பிறகு சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கருகாத மசாலா. இப்போ இந்த தாளிப்பு இதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி செய்யக்குள்ள ரொம்பவே வந்து டேஸ்ட்டு கூடி வருங்க. இது பார்த்திங்கன்னா பசங்க அவ்வளோ விருப்பமாக வந்து சாப்பிடுவாங்க. இது வந்து நீங்கள் சப்பாத்தி கூட, பூரி கூட, இட்லி கூட, தோசை கூட ரொம்பவே வந்து டேஸ்டியான ஒரு சைட் டிஷ்ஷு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு மறக்காத காமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காத ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ஜாய் ஃபுட்.